அரங்குகளில் பேசுவது தவிர்ப்பது வழக்கம். எனக்காக வந்து அமர்ந்திருக்க கூடிய வாசகர்கள், இன்னும் சொல்ல போனால் கட்டணம் கட்டி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வாசகர்கள் தான் நீண்ட உரைகளை ஆற்றியிருக்கிறது. எந்த ஒரு மேடையுமே தீவிரமான எழுந்து செல்பவர்கள் சில ஆண்டுகளுக்காவது நினைவு கூற வேண்டிய ஒரு மேடையாக ஒரு உரையாக ஆற்ற வேண்டும் என்பது என்னுடைய நோன்பாக கொண்டிருக்கிறேன். அதனை ஒரு உரையுமே திரும்ப ஆற்றியது கிடையாது, ஒரு செய்தியுமே திரும்ப சொன்னது கிடையாது. இந்த நிலையிலும் அவ்வளவு ஒரு உரையை தான் ஆற்றுவதாக இருக்கிறேன். அது எனக்கு நானே ஆற்றிக்கொள்ளக்கூடிய உரை, என்னுடைய மூதாதையர் முன் நின்று ஆற்றக்கூடிய உரை. அதில் உங்களுக்கு பங்கு இருக்குமெனில் நன்று. அவ்வளவு நண்பர்களே, நெல்லை என்பது என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கு உடனடியாக புதுமைப்பித்தனை நினைவுபெறச் செய்கிறது. புதுமைப்பித்தனுடைய நிலம் என்றுதான் நெல்லையை நவீன எழுத்தாளர்கள் எப்போதுமே சொல்லி வந்திருக்கிறார். புதுமைப்பித்தனுடைய வடிவம் என்று தொடர்ந்து வரக்கூடிய தோமுசி ரகுநாதன், மல்லிகண்ணன், வண்ணதாசன், வண்ணநிலவன், கலாப்ரியா, விக்ரமாதித்தன் என்பவரும் மரபு இருக்கிறார். புதுமைப்பித்தன் நெல்லை என்று யோசிக்கும் போது இன்று நினைவுக்கு வந்தது ஒரு பாடல், புதுமைப்பித்தன் ஒரு நீள் கவிதை. அது இப்படி ஆரம்பிக்கிறது. மூனா அருணாசலமே முச்சந்தி கும்மி விட்டில் பேனா குடை பிடித்து பேயாட்டம் போடுகிறார். மூனா அருணாச்சலமே முச்சந்தி கும்மி விட்டில் பேனா குடை பிடித்து பேயாட்டம் போடுகிறார் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நீண்ட வசை கவிதை. புதுமைப்பித்தன் நல்ல வசை கவிதை எழுதியிருக்கிறார். தன்னைத்தானே வசைப்பாடி கூட இருக்கிறது எழுதியிருக்கிறார். இந்த கவிதையில் சொல்லப்படக்கூடிய இந்த மூ அருணாச்சலம் யார், மூனா அருணாச்சலம் அல்லது இந்த மூ அருணாச்சலம் யார், பல பேருக்கு இன்றைக்கு அவருடைய பெயர் தெரியாமல் இருக்கு. நவீன இலக்கிய சூழலில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலான அவர்களுக்கு மூ அருணாச்சலத்துடைய பெயர் தெரியாது. இன்றைய நாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் என்ற ஊரிலே பிறந்தவர். சென்னை பல்கலைக்கழகத்திலே எஸ் வையாபுரிப்புலி அவருடைய மாணவராக திகழ்ந்தார். டி கே சிதம்பரநாதன் முதலியார் சென்னையில் இருந்த போது அந்த அவைக்கு வந்து செல்லக்கூடியவராக மாறினார். குறுகிய காலம் நெல்லையில் டி கே சி அவர்களுடன் இருந்து கற்றிருக்கிறார். டி கே சி இங்கே திருநெல்வேலியில் இருந்த போது அவருடைய வீடு, அதனுடைய நடுவில் இருக்கக்கூடிய அங்கணம், அந்த முற்றம், பட்டத்தொட்டி என்றதற்கு பெயர் இந்த ஊரிலே நினைக்கிறேன், பட்டத்தொட்டி என்ற ஒரு இலக்கிய அமைப்பை அவர் நடத்தினார். அதில் பல அறிஞர்கள் வந்து சந்தித்து உரையாடினார்கள். அதில் ஒருவராக மூ அருணாச்சலம் இருந்தார். அருணாச்சலத்துடைய முக்கியமான சாதனை என்ன என்றார், உவேசா தொடங்கி வைத்த ஏழு தேடு மரபை அடுத்த தலைமுறையில் முன்னெடுத்த பேரறிஞர் அவர். தமிழகம் முழுக்க அலைந்து திரிந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கான அடுத்தடுத்த காலகட்டத்துக்கான ஏடுகளை சேகரித்தார். சூவேசா நூலகத்திற்கு கிட்டத்தட்ட 2000 ஓலைச்சுவடிகளை பின்னர் அவர் கைமாறினார். இந்த ஏடுகளை ஒழுங்காக பதிப்பித்தார். அவருடைய முதற்பெரு சாதனை என்பது 9வது நூற்றாண்டு, கிபி 9வது நூற்றாண்டிலிருந்து 19வது நூற்றாண்டு வரைக்குமான 1000 வருடங்களுக்கான தமிழ் இலக்கிய வரலாற்றை அவர் எழுதினார். நண்பர்களே, நாம் இங்கொன்றே தெரிந்து கொள்ள வேண்டும், ஏற்கனவே தெரிந்த வரலாற்றை எழுதவில்லை, வரலாற்றை அவர் எழுதுகிறார் என்றால் கிட்டத்தட்ட வரலாற்றை அவர் உருவாக்குகிறார் என்றுதான் அர்த்தம். அவருடைய காலகட்டத்துக்கு முன்னால் தான் சங்க இலக்கியங்களே அச்சில் வந்திருக்கிறது. 50 காப்பியங்கள் என சில உள்ளன என்பதை செவிவழி செய்தியாகத்தான் உவேசாமியாக தெரிந்து வைத்திருக்கிறார். சங்க இலக்கியங்களை பற்றி உவேசாவுக்கு யாருமே சொல்லவில்லை, அவர் தெரிந்து தேடி கண்டுபிடித்து பதித்திருக்கிறார். ஏதாவது அந்த காலகட்டம் தமிழ் இலக்கிய நூல்கள் அச்சில் வர தொடங்கிய காலகட்டம். அப்போது தமிழ் இலக்கியத்திற்கு வரலாறு கிடையாது, துளி துளியாக ஆங்காங்கே நூல்கள் வழியாகி கொண்டிருக்கிறது. அத்தனை நூல்களையும் படித்து அத்தனை நூல்களுக்கும் காலக்கணிப்பு செய்து அந்த காலக்கணிப்பு செய்வதற்கான தரவுகளை வெளியே தேட முடியாது. ஏனென்றால் வெளியே கல்வெட்டு ஆராதம் கிடையாது, தமிழர்களுக்கு மிக குறைவான கல்வெட்டு சான்றுகள் தான். அந்த நூலில் இருந்த சான்றுகள் எடுத்து அந்த நூலில் உள்ள சான்றுகளை மற்ற சான்றுகளோடு ஒப்பிட்டு ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்று, 1000 ஆண்டு வரலாற்று உருவாக்குறார். அதற்கு பிறகு தமிழ்
நாட்டு புறவியரை முன்னெடுக்கிறார். நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து ஒரு பெரிய தொகுப்பை கொண்டு வருகிறார். தமிழ் நாட்டுப்புறவியரின் தந்தை என்று அறியப்படுகிறார் மு. அருணாசலம் அவர்கள். தமிழ் பண்ணிசையை முதல் முதலில் தொடங்கி வைத்த, ஆய்வை தொடங்கி வைத்தவர் என்று அவர் கருதப்படுகிறார். இன்றைக்கு தமிழ் பண்ணிசையின் தமிழ் இசையுடைய முதல் மூவர் என்று அறியப்படக்கூடியவருடைய வாழ்க்கை வரலாறுகளை முதல் முறையாக ஆதாரமாக பதிப்பிக்கிறார். இதற்கெல்லாம் பிறகு தன்னுடைய ஊரில் ஒரு காந்திய அடிப்படையிலான அனாதை விதியுடைய தொடங்குகிறார். தொழில் பயிற்சி நிலையுடைய தொடங்குகிறார். மகளிருக்கான பயிற்சி நிலையுடைய ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய சேவை நிறுவனமாக அதை மாற்றுகிறார். தன் வாழ்நாள் முழுக்க ஒரு காந்தியவாதியாக மிக தீவிரத்துடன் செயல்பட்டிருக்கிறார். ஒரு வாழ்நாள் 10 வாழ்நாளில் செய்யக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கு போய் இணைய உலகத்திலே தமிழ் இலக்கிய வரலாறை பார்க்கும்போது இது ஒரு மனிதன் எழுதியிருக்கிறார் என்று ஒரு அமைப்பு எழுந்தது போல் இருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய பணி போல் இருக்கிறது. அவ்வளவு மகத்தான பணியை செய்தவர் அவர். ஒரு பேட்டியில நவீன தமிழ் இலக்கியம் என்பது உன்னதங்கள் உச்சங்கள் இல்லாதது, எதிர்மறை பண்புகள் கொண்டது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அதற்கு புதுவித்திரத்தில் எதிர்மறைதான் மூணா அருணாச்சலமே முச்சந்தி கும்மிரட்டில் பேனா கொடை பிடித்து பெயாட்டம் போடுகிறார். இவனுக்கு என்ன லிட்ரேச்சர் பற்றி தெரியும். இந்த இரண்டு போக்குகளும் கடந்த 100 ஆண்டுகளாக தமிழில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று நவீன இலக்கியத்துடைய போக்கு, இன்னொன்று மரபு இலக்கியத்துடைய போக்கு. நவீன இலக்கியவாதிகளுக்கு தீராத மனக்குறை இருக்கு. என்னுடைய ஆசிரியரான சுந்தர ராமசாமி ஒரு மணி நேரம் பேசினார்கள், அது 10 நிமிடம் மரபு இலக்கியத்தை விமர்சிப்பதற்கு. அதன் ஆய்வாளர்களை மெல்லிய கேலி கடந்து மறுத்துரைப்பதற்கு செலவிடுவார். கல்லூரிகளை மேஸ்திரிகள் இருக்கக்கூடிய இடம் என்று அவர் கவிதை எழுதியிருக்கிறார். திரும்ப திரும்ப ஒன்றையே சொல்லக்கூடியவர், காலத்தில் பின்னால் திரும்பி நின்று கொண்டிருக்கக்கூடியவர், புதிய சிந்தனைகளை மறுக்கக்கூடியவர்கள், சிந்தனைகளுக்கே எதிரானவர்கள் என்ற எண்ணம் நவீன எழுத்தாளர்களுக்கு மரபுகள் உண்டு. இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு தமிழை எழுதிக்கொண்டிருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள் தமிழ் இலக்கிய மரபு பற்றி ஒரு 20 நிமிடம் தெளிவாக ஒரு சித்திரத்தை அழிக்கக்கூடிய எத்தனை பேர் என்று பார்த்தால் எண்ணி தேர்ந்த ஒருவர்கள் தேவைப்படும். நவீன எழுத்தாளர்கள் படிக்க ஆரம்பிப்பதே புதுப்பித்தல்கள். அவருடைய மரபு ஆரம்பிக்கிறது புதுப்பித்தல். வாணியில் இருந்து கூட கிடையாது பெரும்பாலும். ஒரு விதமான எதிர்மறை தன்மை ஒரு பெரிய ஆற்றலை கொடுக்கிறது. நம்பிக்கை, உறுதிப்பாடு, செயலுக்கான நவீன தமிழ் இலக்கியம் அந்த காலகட்டத்தில் மிக அரிதாகத்தான் உச்சங்களை பெற்றிருக்கிறது. பெரும்பாலும் எதிர்மறை விமர்சனத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் தமிழில் வரும்போது நவீன இலக்கிய பிதாமகர்கள் என்று வரல், தமிழர்களுடைய பெரும்பாலான எழுத்தாளர்களைப் போல நேரடியாக நவீன இலக்கியத்தில் நான் நுழைய, நான் மலையாள வாசகராக இருந்தால் தமிழ்குள்ள மலையாளத்தில் மரபு இலக்கியத்தை படித்த பிறகு தமிழ் மரபு இலக்கியம் படித்த பிறகுதான் நவீன இலக்கியத்துக்குள்ள. என்னுடைய தலைமுறையில் மரபு இலக்கியத்தை தொடர்ந்து கற்பவனாக, அதை பற்றி பேசக்கூடிய தகுதி கொண்டவனாக இருக்கேன். இன்னைக்கு மரபு இலக்கியத்தை நான் பார்க்கிறேன். இந்த அரங்கில் இருக்கக்கூடிய நவீன வாசகர்கள் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த மரபு இலக்கியம் என்பது எந்திரத்தனமாக உருவாக்கப்பட்டதல்ல. நீ நவீன இலக்கியம் எப்படி கற்பனையின் வீச்சுடன் ஒரு பெரிய தவம் போல உருவாக்கப்பட்டதோ, அதற்கு இணையாக உருவாக்கப்பட்டதுதான் 20ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய மரபு இலக்கியம். அது கண்டுபிடிக்கப்படல, புதைத்து வருவதை தேடி எடுக்கல, துண்டு துணுக்குகளா
எல்லா கிடைப்பதையும் ஒருங்கிணைத்து அடுக்கி வைத்து ஒரு வரலாறு உருவாக்கி இருக்கிறார். அதுல அவ்வளவு பெரிய கற்பனை தீவிரம் செய்யப்பட்டிருக்கு. ரெண்டு உதாரணங்களை சொல்றேன். ஒன்று, தமிழ் இலக்கியத்தினுடைய கால கணிப்பு. எப்படி இந்த காலத்தை மதிப்பிடலாம்? தமிழ் இலக்கியம் முழுக்க முதல்ல பதிப்பியக்க ஆரம்பிக்குது. சௌரி பெருமாள், சி ஏ தாமோதர பிள்ளை, உவே சாமிநாத ஐயர் முதலியோருடைய காலகட்டத்தில் தமிழ் பதிப்பியக்க ஆரம்பிக்கும். நூல்கள் அச்சில் வருகின்றன. அடுத்த கட்டம் உரை வரது. இவற்றுக்கு உரை எழுத வேண்டிய ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது. மூன்றாவதாவது, அவற்றை காலக்கணிப்பு செய்வது எது முன்னால் இருக்கின்ற திருநெல்வேலியை பற்றி ஒரு நகைச்சுவை சொல்வார்கள். திருநெல்வேலியை பாதி பேர்கிட்ட கேட்டால் தமிழ் இலக்கியத்தில் மிக தொன்மையான ஒரு திருவந்தர் என்று சொல்லிவிடுவார். ஏன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முறை தவம் கரைந்து ஒரு பாடல் வீதம் எழுதப்பட்டது. அப்புறம் லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகிறது. இதுதான் நம்முடைய மரபு. நம்ம விரும்பக்கூடிய நூலுக்கு 10,000 வருஷம், 15,000 வருஷம், 50,000 வருஷம் நியமன குரங்கு எழுதுனது என்று சொல்லிவிடும். அப்போ பகுத்தறிவின் பயன்படுத்தி, தரவுகளை பயன்படுத்தி தர்க்கபூர்வமாக காலக்கணிப்பு செய்யக்கூடிய ஒரு காலம் வருகிறது. 1940-50 அது ஒரு பெரிய விவாதம் வழியாக நடைபெறுகிறது. ஒருத்தர் ஒரு காலத்தை சொல்கிறார், தேவையான பாவனை போன்றவர்கள் முடிந்து வரை காலத்தை பின்னாடி கொண்டு போறாங்க. காப்பாத்துறை போன்றவர்கள், பையாபுரி பிள்ளை போன்றவர்கள், கே என் சிவராஜ பிள்ளை போன்றவர்கள் முடிந்தவரை காலத்தை இந்த பக்கம் கொண்டு. இந்த காலக்கணிப்பு நடக்கும்போது ஒரு ஒரு டிவைஸ் கிடைக்கும். அது ஒரு ஆய்வுக்கான ஒரு தொடக்கம் கிடைக்காது. என்னவென்றால், சிலப்பதி காலத்தில் கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் சிலை எடுத்த போது கஜபாகு என்கிற மன்னன், கயபாகு என்று சிலப்பதிகாரத்தில் வருகிறது, அவன் அங்கு வந்திருந்தான் என்று ஒரு பெரியவன் கயபாகு. இந்த கயபாகு யார் என்று வி கனகசபை பிள்ளை என்கிற தமிழறிஞர் ஆராய்ச்சிகள். இலங்கையில் மகாவம்சம் என்ற நூல் இருக்கிறது. பௌத்த நூல், பௌத்த வரலாற்று நூல் கீழே தேசங்களிலேயே கிரானிக்கல் என்று சொல்லக்கூடிய வரலாற்றை அப்படியே காலவரிசைப்படி பதிவு செய்யப்பட்ட மிகச்சில நூல்களை உண்டு மகாவம்சம். கீழே நாடுகளுடைய மொத்த வரலாற்றையே மகாவம்சத்தில் தான் எழுதுகிறார். எந்த மன்னன் எப்போது முடிசூற்றாங்க வரலாறு அதில் இருக்கு. அதுல ரெண்டு கயவாகு வரான். ஒருத்த 12வது நூற்றாண்டை சேர்ந்தவர், இன்னொரு 2வது நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்ப சிலப்பதிகாரம் என்பது 2வது நூற்றாண்டை சேர்ந்தது. சேர செங்குட்டோருடைய காலம் என்பது 2வது நூற்றாண்டு என்று கனக சிலப்பிள்ளை எழுக்கிறார். சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், அவர் இலங்கைக்காரர். அவருடைய அப்பா விஸ்வநாத பிள்ளை இலங்கையில இருந்து வந்து சென்னை பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று இங்கே பணியாற்றியவர். அவருடைய மகன் தான் வி கனகசபை பிள்ளை. மதுரையிலே வழக்கறிஞராகவும் பின்னர் நூலாய்வாளராகவும் பணிபெற்றார். இது கயவாகு காலக்கணிப்பு முறை என்று சொல்லப்படுகிறது. 2வது நூற்றாண்டிலே சிலப்பதிகாரத்தை முடிவு பண்ணார். இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அது வெண்புரசிலே வரும். வானத்தை பழைய முன்னர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரம் இடம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒன்று கூட வானத்தில் நிலையானதாக இல்லை. ஒன்றே ஒன்று நிலையாக இருக்கிறது, அது துருவம். அதில் இருந்தால் துருவ கணிதம் என்கிற ஜோதிடம் தொடங்குகிறது. துருவனை கண்டுபிடித்த பிறகுதான் திசைகளை வகுக்க முடிந்தது. ஏன்னா கிழக்குனா என்ன, சூரிய உதிக்கிறது கிழக்குன்னா சீரன் இங்கிருந்து இங்கே வரைக்கும் உதிக்கும். அப்போ கிழக்கை சொல்ல முடியாது. துருவனை கண்டுபிடித்த பிறகுதான் இது கிழக்கு, இது தென்கிழக்கு, இது வடகிழக்கு என்று வகுக்க முடிந்தது. வானியல்ல துருவனை கண்டுபிடித்தது மாதிரியான ஒரு ஸ்டாட்டிக் பாயிண்ட், ஒரு நிலைத்த புள்ளியை தமிழக இலக்கிய வரலாற்றில் ஒருவர் உருவ செய்தார். அதுதான் கயவாகு காலக்கணிப்பு முறை. அது மேலான வாதல் ஆரம்பிக்கிறது. சிலப்பதிகாரம் 2வது நூற்றாண்டு என்றால் 10 2வது நூற்றாண்டை ஒட்டி எழுதப்பட்டிருக்கும். அது கொஞ்சம் முன்னால் கிபி 1வது நூற்றாண்டிலோ அல்லது கிமு 1வது நூற்றாண்டிலோ கலித்தொகை எழுதப்பட்டிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் குறுந்தொகை எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு 100 ஆண்டுக்கு முன்னால் புறநானூல் எழுதப்பட்டிருக்கும். ஏறத்தாழ தொல்காப்பியத்துடைய காலம் அதுவாக இருக்கும் என்று ஒரு ஒரு கால கணிப்பு. இந்த கால கணிப்பு முறையில் இருக்கக்கூடிய திரு இருக்கு, அதை யோசித்து பாருங்கள்.
இது ஒரு புனை எழுத்தாளர் என்று ஒரு நாவல் எழுதுவதற்கு இணையான கற்பனையும் ஒரு பரவசம் இருக்கக்கூடிய விஷயம். இது இங்கே நடந்திருக்கிறது. முதல் முறையை நான் அதை படிக்கும்போது இந்த முதல் எண்ணத்தை கையமாக வைத்து தமிழ் வரலாற்றுக்கு ஒரு புள்ளியை போட முடியும் என்ற எண்ணத்தை கண்ணதாசன் அவர்கள் அடைந்த அந்த தருணத்தை நினைச்சுக்கும் போது அது ஒரு மகத்தான புனைவு தருணம், ஒரு மகத்தான தியான தருணம் என்று சொல்லியிருக்கேன். அது எப்படி எழுதப்பட்டது? அது தோன்ற அன்னைக்கு அவருக்கு என்னவா இருந்தது? முதல்ல அவர் யார்கிட்ட அதை பகிர்ந்து கொண்டார், அந்த பரபரப்பு என்னவா இருந்தது? அப்போ ஒரு கதை எழுதினவரை நாம் நினைவு கூறுவோம். வி கண்ணதாசன் உள்ள பேருடைய பேரை வந்து அறிஞர் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கார். நவீன எழுத்தாளருக்கு எவ்வளவு முக்கியமான பெயர். இதே கண்ணதாசத்துக்களை இதே ஆய்வை மேலாட்டு பண்பாட்டில் செய்திருந்தால் அவரை பற்றி கண்டிப்பாக ஒரு நவீன இலக்கிய புனைவு வந்திருக்கும், ஒரு நாவல் எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, இது மாதிரி எல்லாத்துக்குமே நாவல் எழுதப்பட்டிருக்கும். ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி குறைந்தது 50 நல்ல நாவல்கள் படிக்கப்பட்டிருக்கும். பிரபந்தங்களுக்கான இலக்கணம் பன்னிரு பாட்டியல் என்று 12 பாட்டிலக்கண நூல்களை பெற்று நம்முடைய தொன்னூர்களை சொல்லப்படுகிறது. அது எல்லாம் கிடைத்ததில்லை. அவற்றில் ஒன்று அபிநயம் என்ற ஒரு நூல். இந்த அபிநயம் என்பது மிக முக்கியமான நூலாக கிபி 4 நூற்றாண்டிலிருந்து ஒரு 6-7 நூற்றாண்டுகளுக்கு இருந்திருக்கு. இதை எழுதியவருடைய பேர் அபிநயர். அவர் ஒரு சமணர், அவ்வளவுதான் தெரியும். இந்த நூல் இன்றைக்கு கிடைப்பதில்லை. ஆனால் நாமும் வெங்கடசாமி நாட்டார் இந்த நூலை எங்கெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் என்று வெவ்வேறு இலக்கண நூல்களை பார்க்கிறார். நன்னூல் தொடங்கி யாப்பருங்கலம் கால கலம் வரை பல நூல்களில் அபிநயத்துடைய செயல்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அந்த செயல்களை மட்டுமே தனியாக பிரித்திருக்கிறார். சில இடங்களில் அது கொஞ்சம் மாற்றி மேற்கோள் காட்டியிருக்காங்க. அந்த மூல வடிவுக்கு அதை கொண்டு போறார். அப்புறம் ஒரு நகை செய்வது போல முன்பின் முன்பின் அது அழகாக ஒட்டி அபிநயத்தை ஏறத்தாழ திருப்பி உருவாக்கினார். இது ஒரு நாவல் எழுதுவது போல ஒரு மகத்தான கற்பனை கலந்த ஒரு பணி. இது இல்லாத ஒரு நாவலை, இல்லாத ஒரு நூலை நூற்றுக்கணக்கான பிரிந்து உருவாக்குறாங்க. சூரியன் இல்லை, பிரதிபலிப்பு மட்டும்தான் இருக்கு. பிரதிபலிப்பிலிருந்து சூரியனை உருவாக்குறது போல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒரு மேலை நாட்டு சூழல் நடந்திருந்தால் அது நாவல் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்காது. அது ஒரு படைப்பாளர் கற்பனையை துளையடித்து பார்க்கக்கூடிய எழுப்பக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஆனால் இங்கே அதை பற்றி நவீன இலக்கியவாதிகளுக்கு எதுவுமே தெரியாது. இன்னொரு வேடிக்கை பின்னமிழ்த்தோம் என்ற ஒரு எழுத்துமுறை மேலாடுகளை வருகிறது. அந்த எழுத்துமுறை என்பது அதனுடைய அடிப்படை தரிசனம் என்பது வரலாறு என்பது புறவயமான ஒன்று அல்ல, அப்ஜெக்டிவான ஒன்று அல்ல. வரலாறு என்பது வெவ்வேறு ஆண்கள் வெவ்வேறு வகையில் எழுதிக் கொள்வதனுடைய ஒட்டுமொத்தம் தான். அது வரலாறுகளுக்கு அடியில் வரலாறுகள் இருக்கின்றன என்பது தரிசனம். இதை அவர்கள் அவருடைய சூழலில் வைத்து நல்ல நாவல் எழுதியிருக்கிறார். நாவல்கள் நெய்மாபி ரோஸ் மாதிரியா நாவல்கள் உங்களுக்கு நினைவுக்கு அவங்க சூழல்ல கிரேக்க வரலாறு இருக்கிறது, ரோமன் வரலாறு கொண்டு இருக்கிறது. அதன் பிறகு அதற்கு மேலாக வைக்கப்பட்ட கிறிஸ்தவ வரலாறு இருக்கிறது. கிறிஸ்தவ வரலாறுக்கு உள்ளே ரோமன் வரலாறு மறைந்திருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட வரலாற்று கூற்றுகள் அங்கே இருக்கின்றன, வரலாற்று நேரேஷன்ஸ் அங்கே இருக்கின்றன. அதை எடுத்துக்கொண்டு நல்ல நாவல் அவர்கள் எழுதியிருக்கிறார். மிக முக்கியமான நாவல் எழுதியிருக்கிறார். இங்கே கூடிய தமிழ் நவீன எழுத்தாளர் என்ன செய்யறாங்க, அந்த நாவலை படிச்சு பாருங்க. நல்லா இருக்கு, இந்த உத்தி நல்லா இருக்கு. ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை, மறைந்து போன ஒரு இனக்குழுவுடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அந்த இனக்குழு ஒரு திருப்பி உருவாக்குறான். மறைந்து போன ஒரு நூலை ஒருவர் திருப்பி எடுக்கிறான், அந்த நூலை திருப்பி உருவாக்குறான். ரொம்ப அற்புதமா இருக்கு. இவன் அவர் எழுதுறான் எப்படின்னா, அதே ஐரோப்பிய சூழலை வைத்து அதே ஐரோப்பா என்ன என்ன சொல்லியிருக்கா அதை வச்சு நான் அவர் எழுதுறான்.
இவ கண்முன்னால அந்த விஷயத்துல போராட இருக்கு. நம்ம வெங்கடசாமி நாட்டார் அதே விஷயத்தை இங்க பண்ணி இருக்கிறார் 50 ஆண்டு எடுக்கிறார். அது தெரியாது. ஐரோப்பிய சூழலை வச்சுங்க அவர் எடுக்கிறார். இந்த மாதிரி நாவலை பார்க்கும்போது வரக்கூடிய அருவறுப்பு இருக்குல்ல, அது எனக்கு குறையவே இல்லை. நான் ஒரு போது அந்த நாவலை பொதுவாக சொல்றேன், உன்னுடைய பண்பாட்டில் 1000 ரகசியங்கள் இருக்கு, உன்னுடைய பண்பாட்டை மீட்டெழுதல் 1000 பிரச்சனைகள் இருக்கு, அற்புதமான தருணங்கள் இருக்கு, அது உனக்கு தெரியாது. நீ லத்தீன் அமெரிக்காவில் எழுதுறது நகல் சிந்திக்கு ஒரு நாவல் எழுதுறேன், எழுதி இதுதான் பின்னமைத்த நாவல் ஏங்கிட்ட கொண்டு கொடுக்குறேன். உண்மையான பண்புகள் எடுத்துக்கொண்ட தமிழ் வரலாற்று, தமிழ் ஆய்வு வரலாற்று கொஞ்சம் கூட தெரியாமல் நகல் எடுத்து எழுதப்பட நூலாக இருக்கிறார் என்பதும், போலியான ஒரு பண்பாட்டு களத்தில் பொய்யான ஒரு மொழியில் அவர் எழுதப்பட்டிருக்கிறார் என்பதும், அவர் எவ்வளவு புத்திசாலித்தனமாக எழுதப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு உழைப்பின் எழுதப்பட்டிருந்தாலும் சரி, அவை எழுதப்பட்ட காகிதத்தை கரைபடுத்தி இருக்கின்ற குப்பை என்பதற்கு மதிப்பீடாக சொல்லு. ஏனென்றால் இங்கே ஒரு நவீன எழுத்து அவர் சென்று பார்க்க வேண்டிய, பிரமிக்க வேண்டிய பல தருணங்கள் அவரால் புறக்கணிக்கப்பட்ட ஆனால் மறுக்கப்பட்ட ஒரு தரப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த நவீன இலக்கியத்துடைய இயல்புக்கும் இந்த மரபுகளுக்கு இருக்கின்ற வேறுபாடு என்ன உண்டு? அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்கு. நவீன இலக்கியத்தில் ஒரு சீண்டும் தன்மை, ஒரு விமர்சன தன்மை, ஒரு பஞ்ச் இருக்காது. மரபு இலக்கியத்தில் அது கிடையாது. நவீன இலக்கியம் தன்னை தொடர்ந்து கலைத்துக் கொண்டே இருக்கு, மரபு இலக்கிய தன்னை தொடர்ந்து அழுகிக் கொண்டே இருக்கு. நவீன இலக்கியம் தன்னைத்தானே விமர்சனம் செய்து தன்னைத்தானே மறுத்து முன்னறிந்து கொண்டே சுந்தர ராமசாமியை மறுக்காமல் எனக்கு இடம் கிடையாது. வையாபுரத்துடைய மாணவர்கள் வையாபுரத்துடைய நேர் தொடர்ச்சியாக அழுதற்கு போறாங்க. இதுதான் இரண்டாம் இலக்கியத்துக்கான அடிப்படை வேறுபாடு. இந்த வேறுபாடு எப்போது வந்ததாக இதை ஒரு விஷயத்தை பார்த்தா தெரியும். மரபு இலக்கியத்தில் தான் நம்ப முடியாத அளவுக்கு குருபக்தி இருக்கும். மரபு இலக்கியம் பேச வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அறிஞர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களை பேர் கூட சொல்ல மாட்டார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய பேரை பூவேசா எழுதுனதே கிடையாது. பிள்ளையவர்கள் எனது ஆசிரியர் பிரான் என்று மட்டும்தான் கீவாதேரனார் முவேசாங்கர சொல்வார், பேர் சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர்கள் நேர் உணர்ச்சி. நவீன இலக்கியத்தில் சுந்தர ராமசாமி என்று நான் சொல்லுவேன், ஏன்னா அவர் என்னுடைய சக எழுத்தாளர், அவருடைய மாணவர் தான், அவருடைய காரணியத்தில் வந்தவன் தான். ஆனால் அவருடைய என்னுடைய அவரை மறுத்து வந்தார், எதிர்த்து வந்தார். இந்த வேறுபாடு நவீன இலக்கியத்திற்கும் பழைய இலக்கியத்திற்கும் இந்த வேறுபாடு உருவாகி வந்த காலகட்டத்தில் இந்த முரண்பாடு, இந்த பரஸ்பர விளக்கம் இருந்தது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆ மணவாளன் என்னொரு பேர் அறிஞர் உண்டு. ஒப்பிலக்கியத்தில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு மாஸ்டர், ஒரு பெரிய அறிஞர், கம்பராமாயணத்தை பிழைவிக்கி பதிப்பித்த கோவை பதிப்பில் அவர் பங்களிப்பாற்றியிருக்கிறார். அவருடைய முக்கியமான புத்தகங்கள் சில ஆண்டுகளுக்கு முன் அவர் மறைந்த போது நான் ஒரு அஞ்சலி குறிப்பிடு. அப்போது என்னிட ஒரு நண்பர் கேட்டார், இந்த ஆ மணவாளர் நியூயார்க்கில் தமிழில் நவீன இலக்கியம் உண்டா என்று என்ன கேட்கிறார். தமிழ் நவீன இலக்கியம் எழுதப்படுதான் என்று கேட்கிறார். இந்த தமிழர் யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை, ஏன்னா அவருக்கு சுத்தமா தெரியாது. அப்ப நீ மட்டும் ஏன் அவரை பத்தி சொல்லணும்? அது நியாயமான கேள்வி. அவர் நான் சொல்றேன், அது அவர்களுடைய மரபு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தடை, அது ஒரு சிறை.
அந்த சிலை நவீன எழுத்தாளர் எனக்கு இருக்க வேண்டியது. நான் அதை படிக்க முடியும். அங்கு செல்லக்கூடிய அறிவுத்திறனும் நுண்ணுணர்வு எனக்கு உண்டு. இங்கு வரக்கூடிய அறிவுத்திறன் நுண்ணுணர்வு அவளுக்கு இல்லை என்றால் அவளுடைய பிரச்சனை. நான் அவளை பற்றி சொல்வேன், ஐயோ பிள்ளையை பற்றி சொல்வேன். மாபெரும் மகிழ்ச்சியை அவர் உணர்ந்தார். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் சிலரை சொல்ல ஆரம்பித்தார். உதாரணமாக பி கே சிதம்பரநாத முதலியாரை பற்றி ஒரு கட்டுரை அவர் இலக்கிய வழிபட்டார். இலக்கிய வட்டம் என்ற அது முக்கியமான கட்டம். நவீன இலக்கிய தரப்பிலிருந்து பி கே சி பற்றி புகழ்ந்து ரசித்து எழுதப்பட்ட ஒரு கட்டு. அதுக்கு எஸ் வையாபுரி பிள்ளையை பற்றி ஒரு கட்டு. நவீன இலக்கிய தரப்பு மரபு இலக்கியத்திலிருந்து சில அறிஞர்களை ஏற்றுக்கொள்ள தொடரக்கூடிய தொடக்கங்கள் இருக்கு. ஆனால் அதன் பிறகு வந்தவர்கள் சுந்தரராமசாமி போன்றவர்கள் அந்த மரநிலையே அடையவில்லை. அவள் அதுக்குள்ள போகவே இல்லை. ஆனால் அது ஒரு தொடக்கம். அதே போல மரபிலக்கியத்தை சார்ந்தவர்கள் நவீனக்கு எழுதி பார்த்திருக்கிறார். இந்த நெல்லையை சேர்ந்த பேரறிஞர் ஒருவர் உண்டு, மூசி பூர்ணலிங்க பிள்ளை என்று கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் நாவல் எழுதி பார்த்திருக்கிறார். தப்பிலி ஒரு நாவல் இருக்கிறார். மருத்துவ மகள் என்று நாவல் எழுதியிருக்கிறார். பையாவரி பிள்ளை ராஜி என்று நாவல் எழுதியிருக்கிறார். எஸ் பையாவரி பிள்ளை ராஜி என்று நாவல் எழுதி பார்த்திருக்கிறார். இந்த நெல்லையில் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு சரடுகளும் இரண்டு அவைகளாக இருந்தன. ஒரு அவை டி கே சி அவை, டி கே சிதம்பரநாதனுடைய அவை. அந்த அவையிலே பலர் இருக்கிறார். நீப்பா சோமு இருக்கிறார். தமிழ் அவங்க எல்லாமே ஒரு மரபார்ந்த ஆள்கள். மரபு மரம் ஆ சீனிவாசலாக வருகிறார். அவர்களுக்கு நேர் எதிராக ஒரு மரபு இருக்கு, புதுமைப்பத்தினுடைய மரபு. ஆ முத்துசீவனுடைய மரபு. முத்துசிவன் நிலையை சேர்ந்தவர். தமிழில் நவீன இலக்கிய விமர்சனத்தை உருவாக்கிய முன்னோடிகள் ஒருவர். மிக குறைந்த வயதை இறந்து போனது அவருடைய சாதனைகள் உண்மை பெறவில்லை. ஆனால் கவிதையை பற்றி அவருடைய தொடக்ககால இலக்கிய விமர்சன குறிப்புகள் மிக முக்கியமானது. இந்த தரப்பு, இந்த தரப்புக்கு இடையில ஒரு உரையாடல் இருந்ததா என்பதால் மிக ஆச்சரியமாக தனிப்பட்ட உரையாடல் இருக்கு. அதாவது மீப்பா சோமுக்கு புதுப்புத்தனுக்கு நல்லுறவு இருந்தது. ஆனால் மீப்பா சோமது திகாசிவருடைய அவையை சார்ந்தவர், ராஜாஜியுடைய அவையை சார்ந்தவர். இவர் புதுமைப்பித்த ராஜாஜியை கேலி செய்து விமர்சனம் செய்திருந்தார். புதுமைப்பித்தன் எழுதிய சாப விமர்சன கதை பற்றி ராஜாஜி சொல்கிறார். இவருக்கு இப்படி எழுதுவதற்கான உரிமையை யார் கொடுத்தது என்று கேட்கிறார். ராமாயணத்தை மாற்றி எழுதுவதற்கு இவர் யார் என்று கேட்கிறார். அது அறியாமையுடைய கேள்வி. நவீன எழுத்தாளர் எல்லாவற்றையும் மாற்றி உடைத்து எழுதுவதற்கு மட்டும்தான் நவீன இலக்கிய எழுதுகிறான். ராமாயணத்தை திருப்பி எழுதுவதற்கு நவீன இலக்கிய வேண்டியதில்லை. 50 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வெண்முரசு எழுதும் போது அதே ஆற்றில் வந்து உட்கார்ந்து மகாபாரதி எப்படி மாற்றலாம்னு கேட்கிறாங்க. மாற்றி எழுதலைன்னா நான் எதுக்கு எழுத வரணும்? காளிதாசன் மாற்றி தான் எழுதுறான். புனை எழுத்தாளர் மாற்றி தான் எழுதுவான். ஆனால் புதுமைத்தனருக்கு இப்படி வந்து சொல்கிறார். நாமக்கல் கவிஞர் நல்ல கவிதான் என்று சேம கலத்தலையை சொல்லிவிட்டார். ஆமக்கா அப்பளக்காரி அம்புலுவின் அத்தை மகன் அப்படித்தான் சொன்னார் அன்றைக்கு. சேம கலத்தலை, சேம கலம்னா வந்து செம்பு செய்யப்பட்ட ஒரு கருவி. அந்த தலை உள்ள ராஜா சொல்லிட்டான் அப்படிங்கிற இது அவளுக்குள்ள முரண்பாடு. சில நாட்களுக்கு முன் மீபா சோமுடைய வெளிச்சந்திரிகா ஒரு நாவலை பார்த்தேன். அந்த காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற நாவல். அந்த நாவல் ஒரு புல்லாங்குழல் இசைக்கலைஞனுக்கும் ஒரு நடன மணிக்குமான ஒரு காதல். அதுதான் அந்த நாவலுடைய கதைக்களம். அந்த கதராயி கதராயி விட்டு போறதுனால அவர் மனம் பிறந்து சித்தர்களால் சிகிச்சை செய்யப்பட்டு திரும்பி வருகிறார். இதை பின்னணியில கவனிக்க வேண்டியது என்ன, மீப்பா சோமு நெல்லையை சேர்ந்த ஒரு அறிஞராக இங்கிருந்து அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. மீப்பா சோமு சாகித்ய அகாடமி இருந்து வாங்கினார். அவருடைய ரெண்டு ஆய்வு உலகங்கள், ஒன்று தமிழிசை, தமிழ் பன்னிசை. அது மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர். வானொலியில் வேலை பார்த்தார். ஏராளமான பன்னிசை நூலை பன்னிசை சேகரித்திருக்கிறார். பன்னிசைக்கு சுருதி அமைக்கக்கூடிய பணிகளை செய்திருக்கிறார். இசைப்பாடலை எழுதியிருக்கிறார்.
அவருடைய மிகப்பெரிய ஆர்வம் இன்னொன்று சித்தர் உலகம். சித்தர்களை பற்றி, சித்தர் இயல் பற்றி அவர் எழுதிய நூல்களை மூன்று தொகுதிகளாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிடுகிறது. அப்ப இசையிலும் சித்தரையிலும் இவ்வளவு பெரிய ஆர்வம் உள்ளவர் இந்த நாவல் இரண்டை கொண்டது எப்படி சேர்த்திருக்கிறார் பார்த்தா, அது ஒரு சர்வசாதாரணமான மர்ம நாவல். காதல், அப்புறம் மனைவி சந்தேகப்படுறாங்க, அவர் காணாமல் போயிடுறான், இவர் பைத்தியம் பிடிக்குது, அப்ப அவ யாருன்னு தேடி போறாங்க. ஏற்கனவே ஒரு ஆண்டு மகர்தா அவளுக்கு மர்மம் அவிழுது, காதல் காலையும் ஒன்னா சேர்றாங்க, அவர் கல்யாணம் பண்ணிக்கிறான், எல்லா சோகம். அப்படியே கல்கி எழுதக்கூடிய சாதாரணமான ஒரு மர்ம நாவல் மாதிரி நாவல். ஏன் யோசித்து பார்த்தா, கிறிஸ்தோ மாறி இசையை பின்னணி அமைத்து ஒரு மகத்தான நாவலை எழுதக்கூடிய எல்லா ஆயுதத்தருகிலும் நீ பசங்க உண்டு. தமிழ் இசை பின்னணியில் ஒரு பெரிய கிளாசிக்காக வெளியிருக்க முடியும், ஆனால் மனிதர்களுடைய புத்தக கதை என்பது அது அற்பமான ஒரு மர்ம நாவல், அற்பமான திருப்பங்கள் கொண்ட ஒரு நாவல். அவ அங்கிருந்து இதைக்கு இங்கே வர முடியும், அவளுடைய எல்லை அது. அந்த எல்லையை நவீன நிக்க வளர்ந்திருந்தேன், காணாசுவத்தை வளர்ந்திருந்தேன். பின்னாடி காணாசுவத்தை அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறார். மையாவரிப்புடைய தமிழ் சுடர் மணிகள் என்கிற நூல் வந்து தமிழ் எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான புத்தகம் என்பதை காணாசுடன் காணப்படுத்துகிறார். மரபிலக்கியதில் அது கம்பன் அரங்கேற்றப்பட, கம்பன் கம்பராமாயணத்தை அரங்கேற்றுவதை தமிழ் எழுதப்பட்ட மிகச்சிறந்த புனைவிலக்கியங்களுக்கு நிகராக மையாவரிப்புடன் எழுதியிருக்காரு காணாசுடர். இன்றைக்கும் அது ஒரு தமிழோட கிளாசிக், தமிழ் சுடர் மணிகள். அவ்வளவு தூரம் மையாவரிப்புடையை தூக்கி வைக்கக்கூடிய காணாசு மையாவரிப்புடைய எழுதிய நாவல் ஆகிய ராஜியை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. நேர் பேச்சில் ஒரு சின்ன துன்புகளோடு அதை கடந்து செல்வார். டி கே சிதம்பரநாதன் தலையாருடைய ரசனையை பற்றி, குறிப்பாக கம்பரமான ரசனையை பற்றி அவ்வளவு சாகித்து பேசக்கூடிய அதே காணாசு, அதே டி கே சிவசங்கர், சாரி டி கே சிதம்பரநாதன் தலையார், ஆஹா ஓஹோ என்று தூக்கினார் கவிமணி தேசிய நாயன் பிள்ளையோ, ஆ சீனிவாசராகவனிய கவிஞராக ஒத்துக்கொள்ளவே. இந்த விமர்சன பண்பு இதுதான் நவீன இலக்கியத்துடைய அடிப்படை, இதுதான் நவீன இலக்கியத்துடைய சாராம்சமாக இருக்கக்கூடியது. இன்றைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வி அறிந்தவர் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு யூடியூப் பேட்டியில திருமதி பர்வீன் சுல்தானா அவங்க கேட்கிறாங்க, ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருது? நாங்கள் கேட்ட புதுமைப்பத்திற்கு அது எதிர்ப்பு வந்தது இல்லையா? ஜெயராஜனுக்கு அப்படி தானே வந்தது, காணாசுக்கு அப்படி தானே வந்தது, சுந்தரராசி அப்படி தானே வருது, எனக்கு அந்த ஒரு நாளைக்கு வேற வந்துடுவார். ஏன்னா இது நவீன இலக்கியத்தில் அடிப்படை பண்பு என்பது விமர்சனம் தான். நீ காணாசு வந்துட்டா காணாசு கேட்பாங்க, உங்களுக்கு டிகேசி அவ்வளோ பெரிய ஆள் தானே, அப்படியே டிகேசி சொல்லக்கூடிய கவிதைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க, ஏன் டிகேசி சொல்லக்கூடிய வழி அடிப்படையில் இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்கன்னா, இல்லை டிகேசி எனக்கு மதிப்புரியவர், ஆனால் டிகே சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவரையும் நான் விமர்சனம் பண்ணும்போது தான் பார்ப்பேன். ஆ சீனிவாச ராகவன் மேதையான கவிஞர்னா அவருடைய வெள்ளை புறாங்கிற அந்த தொகுப்புக்கு வந்து வெள்ளை பறவை என்கிற தொகுப்புக்கு சாயந்தர கடமை கொடுத்தது ஒரு வேடிக்கைன்னு தான் சொல்லுவேன். எந்த நாளாக சொல்லுவார் மையாவரிப்புள்ள ஆய்வுகளை ஏற்றுக்கொள்வார், மையாவரிப்புள்ளைய தமிழ் சூழல் மணிகளை ஏற்றுக்கொள்வார், மையாவுடைய நாவலை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்த விமர்சனப்படுத்துதான் நவீன இலக்கியத்தை உருவாக்கும். இந்த இரண்டு மரபுகள் இங்கே இருந்து கொண்டிருக்கு. ஒரு மரபு ஒன்றோடு ஒன்று தன்னை திரட்டி ஒன்றாக்குகிறது, பில்டிங் பிளாக்ஸ் வந்து இணைவது போல. ஒரு அறிஞருடைய கொலையை இன்னொரு அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஒருவருடைய இடைவெளி இன்னொரு நிரப்புறம், அவர் ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கார். அவர் எல்லாம் சேர்ந்து ஒரு சிதல், ஒரு கரையான் புற்று கட்டுவது போல மரவிலக்கு என்று ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஒவ்வொருத்துக்கும் அதுக்கு பங்கு இருக்கு, ஒவ்வொரு தமிழினர் அதை ஒன்று செய்திருக்கோம். நவீனக்கு அப்படி கிடையாது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றை உருவாக்கவில்லை. நீங்க தூரத்தில் இருந்து பார்த்தா நாங்கள் எல்லாரும் ஒன்று குழுப்பி சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் தெரியும். இது நேர் மாறாக ஒன்று நம்மளே ஒரு சின்ன உணவுப் பொருளை எறும்பு எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொண்டு சொல்றதை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு திசை நோக்கி அந்த உணவுப் பொருள் போல தெரியும். ஆனால் ஒரு பிளேடை வச்சு அந்த உணவுப் பொருளை வெட்டினீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு திசைக்கு தான் எழுதுட்டு இருக்கு, எல்லா எறும்பும் ஒரே திசைக்கு இருக்காரு.
over and over the same kid again. And the Yerupu Kutatale, what to Matamana or collect you, Vilimala, or Kut to Manadinala, and the Urupu or the same people. Namil like after the Yerupu. Yerakum was on the same Kupa under the American Kurundin, Avada for him to put a grand for over. And an answer of the Yama Yetu, the answer of the Yetu. Aware of the Nagarusan. Aware of the Vera and I are in the Vera. Over into the immersion of Maria. அவரவர் பாதைகளை அவரவர் தேர்ந்து கொள்வது வழியாக நவீன இலக்கியம் ஒரு விதமான இயக்கம் முறை கொண்டிருக்கிறது. மரபு இலக்கியமும் நவீன இலக்கியமும் இணையான ஆற்றலுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் போதுதான் ஒரு மரபு வாழ்வு. கடந்த காலகட்டத்தில் நாம் நினைப்பது போல மரபு இலக்கியம் என்பது ஏற்கனவே இருப்பதை வழிபடுவது அல்ல என்று நவீன இலக்கியவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மிக பிரமாதமான ஒரு இயக்கமாக செயல்பட்டு ஒரு பண்பாட்டை புதிதாக கட்டி நமக்கு அளித்து நாம் பேசக்கூடிய தமிழ் வரலாறு, நாம் பேசக்கூடிய தமிழ் பண்பாடு, தமிழ் இயக்கம் என்ற மாபெரும் அறிவியக்கம் ஒருவேளை இந்திய அளவில் நடந்த முதன்மையான அறிவியக்கம் என்பது தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம் அது மூன்று அடிப்படையில் உள்ளது. ஒன்று பதிப்பு இயக்கம், இன்னொன்று தனித்தமிழ் இயக்கம், மூன்று தமிழ் இசை இயக்கம். தமிழ் நூல்களை பதிப்பிக்கிறது ஒரு இயக்கம், உரை எழுதுவது ஒரு இயக்கம். தனித்தமிழ் தமிழ் வடமொழி ஆங்கில சொற்களை நீக்கி தூய தமிழ் எழுதுவதற்கான இயக்கம் இரண்டாவது இயக்கம். தமிழ் இசையை மீட்டெடுப்பதற்கான இயக்கம் மூன்றாவது இயக்கம். இந்த மூன்று இயக்கங்களை சேர்ந்து உருவாக்கிய பண்பாட்டின் மேலதான் நாம் நின்று கொண்டிருக்கோம். நவீன இலக்கியம் என்பது பாரதியிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். ஆனால் சரியான அர்த்தத்தில் அது புதியத்திலிருந்து ஆரம்பிக்கும். இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய வழி விமர்சனம், இதனுடைய வழி என்பது தன் விமர்சனம், தனித்தனி பொருளாக செயல்படும். ஆனால் நவீன இலக்கியத்திற்கு மரபு இலக்கியம் மீது ஒரு கவனம் இருந்தாக வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத இருந்த ஒரு கவனத்தை இனிமேலாவது ஈட்டிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நவீன இலக்கியம் ஒரு பெரிய தேக்க நிலை அடைந்திருக்கிறதுக்கான காரணம் என்பது இதுதான். நம்மளுடைய எழுத வந்த காலகட்டத்தில் புதுப்பித்த தனிநபர்வாதத்தை சார்ந்து எழுதினார், தனி ஆட்களை பற்றி எழுதினார், தனி வாழ்க்கையை பற்றி எழுதினார். ஏனென்றால் அன்று வரைக்கும் மரபு இலக்கியத்திலே சாமானியனுக்கு குரலே கிடையாது. சிறந்து உயர்ந்த ஒரு மாட்டு தான் இலக்கியம் எழுதப்பட்டது. சான்றோரை பற்றி, வென்றோரை பற்றி, மன்னரை பற்றி எழுதப்பட்டது. நவீனிக்க வரும்போது எளிய சாதாரண மக்களை பற்றி எழுத ஆரம்பித்தார்கள். அது ஒரு பெரும் பணியாக இருந்தது எழுதினார். அதன் பிறகு சமூக உண்மைகளை எழுத ஆரம்பித்தார்கள். கிராம வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அவை இரண்டும் எழுதி கடந்து இன்றைக்கு வந்து நாம் நின்றிருப்பது வரலாற்றை எழுதுகிறது. ஒரு மனிதனை ஒட்டுமொத்த வரலாற்று பின்னணியில் வைத்து பார்க்கிறது, ஒரு மனிதனை ஒட்டுமொத்த பண்பாட்டு பின்னணியில் வைத்து பார்க்கிறது. பண்பாடு என்பது தன்னிச்சையாக இருக்கக்கூடிய ஒன்று அல்ல, மண் மாதிரியான ஒன்று அல்ல. பண்பாடு என்பது பின்னி உடைந்து உருவாக்கப்பட்டது, முந்தைய தலைமுறையினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இப்ப அதனுடைய உருவாக்கம் என்ன, அது எப்படி இயங்குகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை நாம் எழுத்தாளர்கள் கொண்டு அந்த அறிவின் மேலுதான் இனி உள்ள நாவல்களை எழுத முடியும், இனி உள்ள படைப்புகள் எழுத முடியும். தமிழ் ஒரு புது நாவல் வர வேண்டும் என்றால் தமிழ் மரபு இலக்கியத்தின் மீதான நவீன இலக்கியவாதிகளுடைய பார்வை இன்னும் ஆழமானதாக, விரிவானதாக, வரலாற்று பொருளாக, விமர்சன பார்வையாக மாறும். அந்த இரு இயக்கங்களும் ஒன்றை ஒன்று தள்ளி முன்னகர வேண்டும் என்று சொல்லிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.